சொந்தக்காரங்க வீட்டில் வந்து கல்யாணம் ஆகி ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். ஒரு 20 பவுன் கேட்டு இதுவரையுமே கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கிராசரி ஐட்டம்ஸ் அதெல்லாம் இன்னுமே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன பொன்னி அரிசி எதிர்பார்த்து 5-8 தான் கிடைச்சிருக்கு. வெள்ளி சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன். சொம்பு கொடுத்தா தான் தாலி கட்டுவாரா? வடிவேல் படம் காமெடி பார்த்துட்டு கேட்டாரா இல்லை நிஜமாவே சொன்னேன்? இல்லை இல்லை டிமாண்ட் பண்ணாங்க. இல்லை சொம்பு கேட்டீங்க, நாங்கள் எதுக்காக அதை கேட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வந்து இப்போ நான் என்ன உங்கள்ட சொல்றது, ஒரு முறை வைக்கிறது அது மாதிரி என்னென்ன ரொம்ப சின்னதா இருக்க போது பெரிய சொம்பா வைக்க சொல்லுங்க. ஏன் சின்னதா போட்டா ஆகாதா? பாத்தீங்களா, சின்ன செம்பு வேண்டாமா, பெரிய செம்பு தான் வேணுங்களா? ஆள் இருக்காங்க, ஆள்லாம் இருக்காங்க. என்னலாம் கேக்குறாங்க இப்ப? பாத்தீங்க, ஒண்ணு கேக்கல காரண அப்பப்ப சும்மா நோட்டு அது மாதிரி ஏதாவது கேப்பாங்க. நோட்டு கேக்குற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதா நம்புற மாதிரியா இருக்கு. செயின், பிரேஸ்லெட், மோதிரம் அதுவும் போட்டு எல்லாமே போட்டோம்மா. எவ்வளவு பவுன் போட்டீங்க? 50. சித்திரங்கள், வெள்ளி பொருள்கள், கிராண்ட் கல்யாணம், என் சொத்தெல்லாம் பாதி அழிச்சே போட்டு கொடுத்தேன். போதுமா, இப்ப கஷ்டப்படுறோம், அந்த ஹாப்பினஸ் இருக்கு. பையன் விஷயத்துல வந்து அவரோட வருமானம் வந்து கம்மி, மருமக பிள்ளைக்கு ஆனா கேக்குது அதிகமா கேட்டாங்க. அவரு வருமானம் சம்பாதிக்கிறது 230,000 ரூபாய், அவர் 100 சவரம் வேணுமா அவருக்கு. என் கல்யாணத்துக்கு ஒரு பாய், தலைக்காணி, பெரிச்சிட்டு, சின்ன பெட்டி, சின்ன தவளை, அவ்வளவுதான் அவங்க சக்திக்கு. 4 பொண்ணு கரை சேர்க்கணும், வயிற்றுக்கு சாப்பிட்றதே கஷ்டம். அஸ் அ பாயா, நீங்க ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்னெல்லாம் தோணுது உங்களுக்கு? தோணுதா? எதுக்கு பிறந்தோட தோணுது சம்டைம்ஸ். ராகுல், கல்யாணத்துக்கு இப்ப என்னெல்லாம் கேக்குறாங்க? மாப்பிள வெல் செட்டில்டான்னு கேக்குறாங்க. மந்த்லி ஒரு 80 to 1 lakh சேலரி, ஒரு சொந்த வீடு. அரண்ட மாப்பிள நல்லா இருக்காரா? நல்ல குணமான்னு பாக்கறது இல்ல, செட்டில்டா. நீங்க உங்களுக்கு பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு என்னெல்லாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? பொண்ணு கிடைச்சாலே போதும். பணம்ன்றது எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ யாருக்குமே செட்டில்மெண்ட்டுன்றது வந்து நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி செட்டில்மெண்ட்டில் இருக்கவங்க நாளைக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து அது இல்லாமல் கூட போகலாம். உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண வர மாப்பிள்ளை என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நல்ல ஒரு ஜாப்பில் இருக்கணும் எதிர்பார்ப்போம். பர்மனண்டாக வேலை இருக்கணும், அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் கூட என்ன நல்லாயிருக்கும். உங்கள் பொண்ணுக்கு பிடிச்ச பையனாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரிலாம் ஆசைப்பட்றீங்க? உங்கள் பொண்ணுக்கு எப்பெல்லாம் கல்யாணம் பண்ணணும்? நமக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கணும். ஜெனரேஷன்ல கல்யாணத்துக்கு பையன் வீடு சைடு பொண்ணு வீடு சைடு என்ன டிமாண்ட் பண்றாங்க? வெள்ளி சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணுவேன். நீ அது வடிவேல் படம் பார்த்து காமெடி பார்த்துட்டு கேட்டாரா இல்ல நிஜமாவே சொன்னாங்க? இல்ல இல்ல டிமாண்ட் பண்ணாங்க. வாங்கி கொடுத்தீங்களா? வாங்கி கொடுத்தேன். கொடுத்த என்ன சைஸ் வேணும்லாம் கேட்டாங்களா? அப்படிலாம் கேட்கல, வெள்ளி சொம்பு வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த சொம்பு வாங்கி இப்போ நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க வச்சிருக்காங்க, எப்படி அதை பாத்துக்கிறாங்க? பத்திரமா பியூரோல இருக்கு. சரி, பட் ஆனா அந்த சொம்பு விஷயத்த நான் விட மாட்டேன். அவர்கிட்ட கேட்டு அவ்வளோ தவி அப்படியே திருப்புங்க. வணக்கம். 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 இல்ல சொம்பு கேட்டீங்க, நாங்க எதுக்காக அதை கேட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நான் கேட்கல. அது வந்து என்னன்னாக்கா, எங்க அம்மா சொன்னாங்க அது ஒரு முறை வைக்கிறது அது மாதிரி. அதுக்காக வந்து என்னன்னாக்கா, ரொம்ப சின்னதா இருக்க போது பெரிய சொம்பா வைக்க சொல்லுங்க. கேட்டதுலயே சின்ன சொம்பு பார்த்தா பெரிய வெள்ளி சொம்பு தான் வேணும். நீங்க பொண்ணு சைடுல இருந்து என்ன விஷயம் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? பொண்ணுகிட்ட கேட்டது ஃபாரின் போறதுக்கு ஐடியா எனக்கு, அதுக்காக வந்து IELTS எக்ஸாம் மட்டும் எழுத சொன்னேன். நீங்கள் ஃபாரின் போனங்கிறக்காக அவங்களும் எக்ஸாம் எழுத சொல்லிட்டு தான் எழுதணும். ரெண்டு பேரும் எழுதுனாக்கா கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கினாலே போதும், அதுக்காக எழுதணும், எழுத முடியுமான்னு கேட்டேன். பார்த்தீங்களா? சரி, என்னெல்லாம் இப்போ வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டீங்க? வீடு, கார், வேறு ஒரு வார்த்தை கூட கேட்கல நான். என்ன சொன்னாங்க அவங்க அதுக்கு? எழுதணும்னு சொன்னாங்க. என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்க அப்படி? என்ன அன்பாக பார்த்துக்கணும் அவ்வளோ மட்டும்தான். ஏன்னா பணம்ன்றது எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ யாருக்குமே செட்டில்மெண்ட்டுன்றது வந்து நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி செட்டில்மெண்ட்டில் இருக்கவங்க நாளைக்கு ஆஃப்டர் மேரேஜ் வந்து அது இல்லாமல் கூட போகலாம். அதனால் நல்ல ஒரு ஒரு இப்போதைக்கு ஒரு லைஃப் ரன் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கணும். தென் நல்ல ஒரு அன்பாக இருக்கணும், அவ்வளோதான். அந்த மட்டும்தான். நகை கேட்டேன், பொருள் கேட்டேன். ஆ, எவ்வளோ பவுன் நகை கேட்டீங்க? அவங்க எவ்வளோ பவுன் போடணும்? நான் 10 சவரம் கேட்டேன், அவங்க 5 சவரம் போட்டாங்க. 10 சவரம் நகை கேட்டீங்க? எதுக்கு 10 சவரம் நகை கேட்டீங்க அவங்கக்கிட்ட? என் குடுப்பாங்களான்னு ஒரு இது சந்தேகம். சந்தேகம் விவசாயி. அப்புறம் எவ்வளோ பவுன் போட்டாங்க கடைசியில்? 5 பவுன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து வெட்டிங்க்கு வந்து நல்லா ஃபோட்டோகிராஃப் அதிகமாக நல்லா எதிர்பார்க்குறாங்க, நல்லா ஹை லெவலில் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஃபோட்டோகிராஃபிங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து வர ஒரு விஷயம் காமனான இருக்கிறது. ஆனால் இந்த டிமாண்டுங்கிறது டவுரி டிமாண்டுங்கிறது இல்லவே இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் ஒரு சைடில் அது நடந்துட்டு தானே இருக்குது. அப்படி என்னெல்லாம் கேட்குறாங்க? ஆ, இருக்குது. ஆ, கார் கொடுத்தா கார் கேட்குறாங்க, வண்டி கேட்குறாங்க. என்ன வண்டி கேட்குறாங்க? என்ன இப்போலாம் வந்து அந்த என்ன கேடிஎம் பைக் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து அது கேட்டிருந்தாங்க. ஓகே, அது வாங்கி கொடுத்தாங்களா அவங்க? ஆ, வாங்கி கொடுத்தாங்க. எவ்வளோ ஃபோன் போட்டு கேட்டாங்க? 25 போட்டாங்க. அதெல்லாம் கம்மி இல்லை. ஆமாம்,
இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய போடுறாங்க. எல்லாம் ஒன்று ரெண்டு பசங்க தானே வச்சுருக்காங்க. அப்போ அத்தனை பசங்களில் எங்களுக்கு லாஸ்ட் நாங்கினோடனே எங்களுக்கு கொஞ்சம் 25 பட்டாங்க. எங்கள் அக்காக்கெல்லாம் 20 தான். என் மகளுக்கு வந்து எல்லாமே ஹை லெவலில் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே கிராண்டாக பண்ணேன். எல்லாமே எவ்வளோ பவுன் போட்டீங்க? 50. அப்படியா? 50 வெள்ளி பொருள்கள். கிராண்டு கல்யாணம். மாப்பிள்ளைக்கு ஏதாவது செஞ்சீங்களா? மாப்பிள்ளைக்கு செயின், பிரேஸ்லெட்டு, மோதிரம் அதுவும் போட்டு ஒரு 6 கிலோ போட்டேன். எல்லாமே போட்டோம்மா, எல்லாமே போட்டேன். எல்லாம் ஆமாம், என் சொத்தெல்லாம் பாதி அழிச்சே போட்டு கொடுத்தேன். போதுமா? என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ விஷயம் அவங்க டிமாண்டே பண்ணல, அப்போ ஏன் நம்ம இவ்வளோ செய்கிறோம்? உங்களுக்கு செய்கிற சொல்லனா அந்த ஹாப்பினஸ் இருக்கு. அது அது மகத்தில் தெரியுது. ஆனால் இப்போ கஷ்டப்படுறோம். நான் அது வந்து மகளுங்களாம் ஜாப்லாம் போய் ஷேர் பண்ணாங்கன்னா அது ஈக்குவல் ஆகிடும். எல்லாமே மேரேஜே நாங்கள் தான் இது பண்ணீங்கன்னு. டோட்டல் நாங்கள் தான் பண்ணேன். ஆனால் மக பொண்ணு வீட்டிலேருந்து எதுவும் எதிர்பார்க்கலை. எனக்கு இருக்கிறதுனால வந்து நான் அதெல்லாம் கேட்கல. அது பையன் வீட்டு விஷயத்தில் வந்து அவருடைய வருமானம் வந்து கம்மி, மருமக பிள்ளைக்கு. ஆனால் கேட்குறது அதிகமாக கேட்டாங்க. என்னெல்லாம் கேட்டாங்க? அவர் வருமானம் சம்பாதிக்கிறது 230,000 ரூபானா, அவர் 100 சவரம் வேணுமா அவருக்கு, அப்படி எச்சட்டா அப்படி கேட்டாங்க. நான் வந்து சிங்கிள் பைசா கூட அவங்கள்டு கேட்கல வந்து. எனக்கு 90 கல்யாணம் ஆச்சு. ஏன்னா நான் என் தங்கச்சி கல்யாணத்துக்காகலாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரே காரணத்துக்காக. என்னெல்லாம் கேட்டாங்க உங்கள் தங்கச்சி கல்யாணத்தில்? என்ன விஷயம்லாம் கேட்டாங்க? பொதுவான ஒரு வார்த்தை வந்து, யார் செய்கிறீங்க? உங்கள் பொண்ணுக்கு தானே செய்கிறீங்க. நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்ல, அதை நீங்கள் செஞ்சுருங்க. அதில் ஒரு வார்த்தை. ரெண்டாவது வந்து பொதுவான வார்த்தை எப்படின்னா, கல்யாணத்தை கொஞ்சம் நல்ல முறையில் செஞ்சுருங்க. அதில் எல்லாமே அடங்கி போயிடுது. கண்டிப்பாக அடங்கி போயிடும் எல்லாத்துலேயுமே. ஏன்னா முதல் நாள் மாப்பிள்ளப்பிலேருந்து வந்து கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் அவங்களுக்கு கண்டிதாத்து கூட வந்து கொடுத்து அனுப்புறது வரையும் நாங்கள் வந்து பொண்ணை பொறுத்தவங்க வந்து அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து புடுக்கிறது தாழிகிற வரையும் நெருப்பு மல்லிக்கிற மாதிரி தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் எப்போவுமே கிடையாது. வந்து பொண்ணோட கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது என்னெல்லாம் கேட்டாங்க பொண்ணு? நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து தாங்க வாங்குகிற புருஷம் புருஷம் பண்ணாட்டே இருக்குது. பசங்களுக்கு வந்தனே எதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தா எங்களால் முடியல. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 சவரம் அவ்வளோ தான் கொடுத்தேன். சாமான செட்டில் எடுத்து கொடுத்தேன். என் சக்துக்கு தகுந்த மாரி. அதை வண்டி கேட்டாங்க, எங்களால் கொடுக்க முடியல. என்ன வண்டி கேட்டாங்க? பைக்கு. அப்போ ஒரு 15,000 ரூபாய் கொடுத்தேன். அவ்வளோதான். அத்தாடை அவங்க எதுவுமே கேட்கவே இல்லை. கல்யாணத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்ன்ட்டு ஓடி ஓடி சம்பாரித்தாலும் நமக்கு எவ்வளோ அப்போத்திக்கு நம்மளால் முடியல. சரி மெதுவாக தரேன் அப்படின்னு சொன்னால் அவங்களும் எதுவும் கேட்கல, மனசார விட்டாங்க. அங்கேனா என் கல்யாணத்துக்கு ஒரு பாய் தலைக்காணி பெரிச்சிட்டு சின்ன பெட்டி சின்ன தவளை அவ்வளோதான் அவங்க சக்திக்கு. 4 பொண்ணு கரை சேர்க்கணும், வயிற்றுக்கு சாப்பிட்றதே கஷ்டம். எங்களுக்கு கேட்கல. உங்களுக்கு கேட்கல? ஆனால் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து என்னெல்லாம் கொடுத்தாங்க உங்களுக்கு? எங்களுக்கு வந்து இடம் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ சென்ட்டு? 50 சென்ட். அது வேண்டான்னு சொல்லலையா மாப்பிள்ளை? அதெல்லாம் அவங்க சொல்லலை. அது வில்லேஜ் சைடில் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. கொடுத்தா எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. அதெல்லாம் கேட்கவும் மாட்டாங்க. ஆ, கேட்குறவங்களும் இருக்கிறாங்க, கேட்காம இருக்கிறவங்களும் இருக்கிறாங்கள. நீங்கள் போடுறது போடுன்னு சொல்லுவாங்க, லாஸ்ட்டில் அவங்க எதிர்பார்ப்பாங்கள்ல, ஒரு எதிர்பார்ப்புன்னு இருக்கும். அதன்படி தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பையன் எப்படிலாம் இருக்கணும், என்னெல்லாம் அவங்க கொடுக்கணும் அப்படி இல்லை, உங்கள் வீட்டு சைடில் என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்க? எங்கள் வீட்டு சைடில் வந்து பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. கெட்ட பழக்கம்னா எதெல்லாம் சொல்கிறீங்க மேம்? கெட்ட பழக்கம்னா குடிக்கக்கூடாது, ட்ரிங்க்ஸுன்னு அது பண்ணக்கூடாது, பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு இது தான். எங்கள் வீட்டுக்கு அசைட்டு எதுவும் டிமாண்ட்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. ஆனால் இப்போ சுச்சுவேஷனில் எல்லாம் மாறிட்டுருக்கு. இப்போ என் பையனுக்கு பொண்ணு தேடிட்டுருக்கேன். அவன் பொண்ணு பார்க்கும் போதே அவங்க வந்து ஒரு பையனாக இருக்கணுன்றாங்க, சொந்த வீடாக இருக்கணுன்றாங்க. ஃபோனில் எடுக்கும் போதே உங்கள் வீடு எவ்வளோ சொந்த வீடு சொன்னாலும் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குதுன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்குதுன்னு கேட்டுட்டு 2-3 பேர் வச்சுட்டாங்க ஃபோனை. ஏன் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வேணுமா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கேட்டாங்க. ஸ்கொயர் ஃபீட் சொல்லும் போதே வேலைச்சேரி வீடுன்னா ஓகேனாங்க. அப்புறம் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கேட்டுட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, பெருசாக எதிர்பார்க்குறாங்க போல இருக்கு. ஸோ இப்போ ரொம்ப பொண்ணுங்களே எல்லாம் நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒத்த பையனாக இருக்கணும், கூட பிறந்தவங்க யாரும் இருக்கக்கூடாது, நல்ல ஜாபில் இருக்கணும்,
இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு. நீங்க வந்து மாப்பிள்ளை சைடுல ஏதாவது டிமாண்ட் பண்ணீங்களா? மாப்பிள்ளை சைடு நாங்க டிமாண்ட் பண்ணது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கல்யாணம் ஏன் இஷ்டப்படி நடக்கணும், லைக் வந்துட்டு பொண்ணு வீட்டு முறைப்படி நடக்கணும் அப்படின்ற மாதிரி நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்கு அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். சோ அந்த விஷயம் நீங்க கேட்கும்போது, ஆல்ரெடி லவ் பண்ணும்போது அதெல்லாம் பார்க்கும்போது லவ் பண்றோம், பட் கல்யாணம் வரும்போது மட்டும் ஏன் இந்த விஷயத்தை யோசிக்கிறோம்? கல்யாணம் வரும்போது ஆக்சுவலி நாங்க வந்து பிராமின், சோ வந்து எனக்கு பிராமின் கல்யாணத்துல பாத்தீங்க அப்படின்னா 3 days நடக்கும் கல்யாணமே, ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த வெளியில ஏர்லி மார்னிங் போயிட்டு அந்த மாலை மாத்திர சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். பிளஸ் அதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா மடியில் உட்காந்து தாலி கட்டுறது. ஸோ அது எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப டச்சியாக இருந்தது. ஸோ அதில் மட்டும் நான் வந்து ரொம்ப இதாக இருந்தேன். மற்ற எந்த சம்பிரதாயம்லாம் வந்துட்டு எப்படினாலும் நடக்கட்டும், பட் அப்பா மடியில் உட்காந்து தாலி கட்டணும் அப்படின்றதுல மட்டும் எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ரொம்ப இஷ்டம். ஸோ அதில் மட்டும் நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணேன். ஆள் இருக்கா? ஆள்லாம் இருக்காங்க. என்னெல்லாம் கேட்குறாங்க இப்போ? இப்போதைக்கு ஒன்றும் கேட்கலக்கா, அப்பப்போ சும்மா நோட்டு அது மாதிரி ஏதாவது கேட்பாங்க. நோட்டு கேட்குற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. சும்மா தாங்க அதெல்லாம். என்ன ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பீங்களா? ஸ்நாக்ஸ்லாம் அப்பப்போ ஏதோ ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் பேசணும் ஏதோ அடி ஏதோ வாங்கி கொடுப்பேன். என்ன வாங்கி கொடுத்தீங்க ரீசெண்டாக? இரா இது வரையா என்ன வாங்கி கால்குலேட்டர் வாங்கி கொடுத்தாங்க. வேறு சாப்பிட்றதுல ஏதோ எல்லாம் வாங்கி கொடுப்போங்க அப்பப்போ. நீங்கள் என்னெல்லாம் கேட்பீங்க அவங்க? நாளாக இது வரைக்கும் ஒன்று கேட்டது. உங்களோட ஃபேமிலி சைடில் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் கேட்டிருப்பாங்களே, ஏ இதெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் கேட்குறாங்க அப்படி என்னெல்லாம் கேட்கு? இல்லை மோஸ்ட்லி எல்லாருமே வந்து என்னென்னா ரொம்ப டிமாண்ட் பண்ணது வந்து ஒர்க்கு தான். லேடிஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா என்ன தான் வரதட்சணை கொடுத்தாலும் இல்லை என்ன ஒர்க்கில் இருக்காங்க, மெயினாக ஐடி ஒர்க் இருந்தால் ஒரு ஃபஸ்ட் ரேங்க் அந்த மாதிரி. ஐடி ஒர்க்னால் ஃபஸ்ட் ரேங்க், ஆர்டினரி ஒர்க்னால் செகண்ட் ரேங்க், கவர்மெண்ட் ஒர்க்னால் அதை விட தேர்ட் ரேங்க் தான் கவர்மெண்ட் ஒர்க்குக்கு. ஏன்னா கவர்மெண்ட் ஒர்க் வந்து இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பென்ஷன் கிடையாது, அதனால் அது வந்து வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ உள்ள ஒர்க்குக்கு என்ன இது அது என்ன ரேங்க்கில் கொண்டு வராங்க அப்படின்றத மட்டும். வேலைக்கு இப்போ ரேங்க் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக என்னோட பொறுத்த வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் சொல்கிறேன், பட் அதர் சைடு என்ன ஒப்பீனியன்லாம் எனக்கு தெரியாது. மற்ற பொண்ணு அழகாக இருக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கேன். பொண்ணு அழகாக இருக்கணுமா? யார் இப்படி சொன்னது? ஆமாம், மோஸ்ட்டாக எல்லாரும் பொண்ணு அழகாக இருக்கணும் அதை வச்சு தானே வந்து பார்த்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன நீங்கள் எப்படி எந்த மாதிரி அழகு கொஞ்சம் அதை சொல்லுங்கள். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்கின்னோடு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன்ஸ்க்கு தான் வந்து கொஞ்சம் எனக்கு மெயினாக ஹைட் தான் வேணும். அண்ட் தென் லவ் பண்ணால் போதும், உண்மையாக லவ் கொடுத்தா போதும். இந்த பைக் வச்சு ராயல் என்ஃபீல்ட் வச்சுருக்கணும், ஒரு லாங் ரைடு போகணும், கார் வச்சுருக்கணும், அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் எனக்கு இல்லை. நீங்கள் வாங்கி கொடுத்து. அண்ட் இப்போ வந்து பொண்ணோட ஃபேமிலி பேக்ரவுண்டோட கேட்குறாங்க, அப்பா வந்து நான் என்னென்ன செய்வார் என்னென்ன கொடுப்பார் அப்படின்றத இன்டெரக்டாக கேட்குறாங்க. எவ்வளோ போடுவாங்க, எவ்வளோ வந்து கொடுப்பாங்க, பைக்கு கார் அதெல்லாம் கூட கேட்டிருக்காங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். ராகுல் கல்யாணத்துக்கு இப்போ என்னெல்லாம் கேட்குறாங்க? மாப்பிள்ளை வெல் செட்டில்டான்னு கேட்குறாங்க. வெல் செட்டில்னா என்னெல்லாம் அடக்கும் அதில்? மந்த்லி ஒரு 80 to 1 lakh சேலரி, ஒரு சொந்த வீடு. வேற என்ன, மாப்பிள்ள நல்லா இருக்காரா, நல்ல குணமானு பார்க்கறதில்ல, செட்டில்டா அப்படின்னா கொடுத்துட்றாங்க. ஸோ ரீசெண்டாக இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை இல்லை, இன்னும் ஆகலை. நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு என்னெல்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? எனக்கு பொண்ணு கிடைச்சாலே போதும், ஒரு டிகிரி முடிச்சுட்டா இந்த ரேஞ்சில் எனக்கு மாப்பிள்ளை வேணும், அவங்க ஜாப் போயிட்டானே எனக்கு 1 lakh சேலரி தான் மாப்பிள்ளை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது ஆஸ் அ பாயா நீங்கள் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது என்னெல்லாம் தோணுது உங்களுக்கு? தோணுதா, எதுக்கு பிறந்தோன்னு தோணுது சம்டைம்ஸ். ஒரு பொண்ணு கேட்டால் பசங்கள் லைஃப்பும் கஷ்டம் தான், எதுக்கு பிறந்தோன்னு தோணும் இந்த மாதிரிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணா. ஃபஸ்ட்டு எங்கே பொண்ணு பார்க்க போனாலும் சேலரி எவ்வளோ எவ்வளோ சேலரி, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேலரி இல்லைன்னா அப்புறம் போயிட்டு வாங்க பை பைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அண்ணாக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, எந்த சேலரி? அண்ணாக்கு வந்து 50 கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அண்ணா வந்து 38, அதான் இதுவெல்லாம் போக 38 அண்ணா கிட்டே வருது. பையன் லவ் பண்ணிட்டுன்னு வந்ததுனால அவங்ககிட்ட நாங்கள் வரதட்சணை கேட்கல, நாங்களே என் பொண்ணு மாரி சம்பாரித்து அதுக்கு நாங்களே போட்டோம். சூப்பர்க்கா, எவ்வளோக்கா போட்டீங்க? 6,000 கொடுத்தேன், சம்பாரித்து 6,000 கொடுத்தேன். அவங்க கஷ்டம் நமக்கு வேணாம், அவங்க எவ்வளோ வசதியாக இருந்தாலும் அவங்க கஷ்டம் நம்ம பிள்ளை மனசு விரும்பி எடுத்துன்னு வந்துட்டான், நம்ம குடும்பம் அவங்களுக்கு வரக்கூடாதுல்ல, அதனால் அதுங்க நல்லா இருந்தால் அது எனக்கு சந்தோஷம். அங்கே எதிர்பார்த்தோம், எதிர்பார்த்து எதுவும் நடக்கலையே. என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்க? முதல்ல அழகாக இருக்கணும்னு எதிர்பார்த்தோம். என்னது அடுத்தது? அப்புறம் நல்லா வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்த்தோம், எது எதிர்பார்த்து எதுவுமே கிடைக்கல. அப்புறம் என்னாச்சு? எல்லாம் என்ன, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி அவங்க ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தாங்க, அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு கெத்து தானே மேம், பெருமை தானே? நான் பார்த்துக்குறேன் ஜாலியாக அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுத்த மாதிரி இல்லையா? அது எப்படி இருக்கும், அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது உங்களுக்கு? எல்லா வீட்லேயும் வந்துட்டு ஆண்கள் பெண்களை நீ வீட்டை விட்டு வெளியே வராதுன்னு சொல்லும்போது நம்ம சுதந்திரமாக போய் வேலை போகிறோம். அதுதான் உல்ட்டாவாக நடக்கும். நாங்கள் போன்னு சொன்னால் அவங்க இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதுல்ல, இப்போ உங்களுக்கு இருக்கிறவங்க வேறு போகிறவங்க வேறு,
அது மாதிரி ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும். இருக்கிறவங்கள நினச்சா நமக்கு கஷ்டமாக இருக்கும், போகிறவங்கள நினச்சா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி தான். உங்கள் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண வர மாப்பிள்ளை என்னெல்லாம் இருக்கு, எப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? பொண்ணுக்கு பிடிச்ச பையனாக இருந்தால் ஓகேவா? ஐயோ ஓகே ஓகே ஓகே, விடுங்க, எல்லாம் சரியாகும், எல்லாம் மாறும். பொண்ணு சூப்பராக கல்யாணம் பண்ணி வைப்பீங்க ஓகேவா? நீங்கள் என்ன மாதிரிலாம் ஆசைப்படுறீங்க உங்கள் பொண்ணுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்? நமக்கு என்னெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் கிடைக்கணும். பொண்ணுங்க மைண்ட் செட் என்ன, அழகாக இருக்கணும். அவங்கள வந்து இப்படி செருப்பு கீழே இறங்கும் போது கூட செருப்பு பிச்சினையாடி கீழே இறங்கணும் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் சில பொண்ணுங்க என்னென்னா என்னை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், மீதியெல்லாம் அவங்களே டிபெண்ட்ஸ் அப்பான், ரெண்டு பேரும் அந்த மாதிரி இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன எதிர்பார்க்கன்னு சொல்லிட்டு அவங்கள கேட்டால் தான் தெரியும், நம்மளே கண்டுபிடிக்க கஷ்டம். நான் என்னோட கருத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க? என்ன, இப்போ நான் சினிமா போகணும் ஆசை எனக்கு. இப்போ நான் ஒரு படம், அதில் உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ கஷ்டம். அதில் நான் இப்போ என்னை புரிஞ்சிக்கிற அளவுக்கு வந்தாலே போதும், வேறு அந்த அழகு அந்த ஒரு இது அதெல்லாம் நான் ஆசைப்படலை. என் கூட இருந்தால் போதும். நான் அது ஓகே, நான் மாப்பிள்ளைக்கு கார் வேணும், சாதா கார் இல்லை பென்ஸ் கார் வேணும். கல்யாணம் வேணாம் போப்பான்னு சொல்லிட்டு விட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது, நான் அதில் போகமாட்டேன். இப்போ என்னோடய இது என்னென்னா லைஃப் பார்ட்னர், நான் கூட சொல்லுவேன், இப்போ சில பேர் சொல்லுவாங்க லைஃப் பார்ட்னர் இங்கே பண்ணோம், எனக்கு என்னென்னா வெறும் லைஃப் பார்ட்னர் மட்டும் தான், அவங்க லைஃப் கிடையாது. அதை வந்து நான் புரிய வைப்பேன், அவ்வளோதான். லைஃப் பார்ட்னர் தான், நீ லைஃபே கிடையாது. இல்லை அவங்களுக்கு இப்போ நான் அவங்க எப்படி சொல்கிறது, இப்போ பாசிட்டிவ்னஸ் சொல்லுவாங்களே, இப்போ அவங்ககிட்ட பேசக்கூடாது, நீ இந்த வேலை செய்யக்கூடாது. எங்கள் அப்பா அப்படி தான், பொம்பளைங்கன்னா இந்த வேலை செய்யணும் அப்படி தான் சொல்லிட்டு நிறைய இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. நான் சொல்லுவேன் அம்மாக்கிட்ட, எங்கள் அம்மா நாங்கள் அம்மா சாமான் தேப்ப துணி எல்லாம் நானும் பண்ணுவேன். எனக்கு என்னென்னா நான் உங்களுக்கு வெறும் லைஃப் பார்ட்னர் மட்டும்தான், உங்கள் லைஃபே கிடையாது. அந்த இது நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஒரு 20 பவுன் கேட்டு ரொம்ப இதுவரையுமே கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த கிராசரி ஐட்டம்ஸு அதெல்லாம் இன்னுமே வாங்கி சாப்பிட்டுட்ருக்காங்க. வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கல்யாணம் ஆகி ஒரு 10 இயர்ஸ் இருக்கும். 10 வருஷம் இன்னும் வரதட்சணை சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் அது நினச்சா ஓகே நம்ம பரவாயில்ல அப்படின்ட்டு தோணும். என்ன வண்டி கேட்குறாங்க? வண்டினா இப்போ எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த மாதிரி தானே, ராயல் என்ஃபீல்டு பைக்கு அந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்க. என்ன கல்யாணத்தில் என்ன விஷயங்கள்லாம் டிமாண்ட் பண்ணாங்க உங்ககிட்ட மாப்பிள்ள சைட்லேருந்து? என்னோட லவ் மேரேஜ் அப்படின்றதுனால எனக்கு பெருசாக எந்த டிமாண்டும் இல்லை. ஸோ எங்களோட இஷ்டப்படி தான் வந்து நடந்தது. மைட் பி இன்னும் ஃபியூ அரேஞ்ச் மேரேஜஸில் வந்துட்டு பொண்ணு வீட்டு சைட்லேருந்து இவ்வளோ வரதட்சணை வேணும் அந்த மாதிரிலாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்குது. என்ன தான் நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தாலும் இன்னும் அந்த ஒரு இது இருந்துகிட்டே தான் வந்து எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொண்ணு தந்தால் மட்டும் போதும், கல்யாணம் பண்ணி நாங்கள் வீட்டில் வச்சுப்போன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பொண்ணு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது என்னென்னா பொண்ணுங்க வேலைக்கு போகிறது என்னென்னா அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட்டுக்காக தான் ஒர்க்குக்கு போகணும். மற்றபடி வந்து லைஃபை ரன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இப்போ அப்போலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க, ஒரு குழந்தைங்களுக்கு வந்து வெளியில் என்னன்னே தெரியாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு வீட்டிலேருந்து ஒரு பொண்ணாவது வெளியில் போனால் தான் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் வச்சு அவங்களோட ஜெனரேஷனை அடுத்ததை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக வேலைக்கு போகணும் பெண்கள். எங்கே பார்த்தாலும் பொண்ணு கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. பையங்க நிறைய ஆமாம் டிமாண்ட் ஆகிடுச்சு. நடுவில் கொஞ்சம் அப்படியே பொண்ணுங்க நிறைய இருந்துச்சு, இப்போ பொண்ணுங்க கம்மியாயிடுச்சு. அதனால் இப்போது அதர் காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க பேரண்ட்ஸு. ஏன்னா பொண்ணு கிடச்சா போகிறோம், நல்லா ஃபேமிலி இருந்தால் போகிறோன்ட்டு. அதனால் அதுவும் இப்போல்லாம் நாங்கள் பார்க்குறதில்ல, பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்லா ஃபேமிலி இருந்தால் போகிறோம் அப்படின்ட்டு. இதுதான் பொண்ணு கிடைக்காது தான் இந்த நாங்கள் அதாவது இதில் புக் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் அது நிறைய வரமாட்டேன்னு இல்லைன்னு சொல்லிடுறாங்க. பையங்க தான் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. அதுதான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Thank you.